ஓம் கஜானனம் புத கணாதி சேவிதம் ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோருன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஒருவர் தனுசு லக்கணத்திலே பிறந்தால் அந்த தனுசு லக்கணத்திற்கு அதிபதி குருவானவர் பன்னிரெண்டு ராசிகளிலே எந்த எந்த இடத்தில் எப்படி அமர்ந்தால் நல்ல பலன்களையும் கடுபலன்களையும் செய்வார் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு ஜாதகம் தனுசு லக்கணமாகி அந்த லக்கணத்திலேயே குரு அமர்ந்து குரு திசையோ சூரிய திசையோ நடக்கும் பட்சம் யோக பலனை கொடுப்பார் அடுத்து இரண்டாம் இடமாகிய மகர ராசியில் குரு இருந்தால் அங்கே அவர் வலுவலந்து காணப்படுகிறார் மகரத்திலே குரு இருந்தால் நீச்சமாயிற்றே அப்போது அந்த ஜாதகருக்கு யோக பலன்களை செய்ய பின்தங்கி விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக கும்பத்திலே குரு நின்றால் கெட்டியாகவும் கொடுப்பார் கொட்டியும் கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க கும்ப குரு கொட்டு கொடு கொட்டி கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லதுண்டு அப்படியெல்லாம் கொட்டி கொடுப்பாரா அப்படின்லாம் பார்க்க முடியாது கொட்டியும் கொடுக்க மாட்டார் கெட்டியாகவும் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் தனுசு லக்கணத்திற்கு கும்பம் மூன்றாவது வீடு மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் கொடுக்கிறாரோ இல்லையோ கெடுக்க மாட்டார் கெடுபலன்களை செய்ய மாட்டார் அவ்வளவுதான் அந்த அளவில் கும்பராசிக்காரங்க ஒரு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதுதான் அடுத்து நான்காம் இடமாகிய மீனத்தில் போய் குரு தனது சொந்த வீடு அவருக்கு அங்கே போய் ஆட்சி பெற்று அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க பாவர்களுடன் சேராமல் இருந்தால் அல்லது பாவர்கள் பார்க்காமல் இருந்தால் நல்ல பலனை செய்வார் அங்கே சந்திரன் என்றால் மனம் ஒரு நிலையில் இருக்கார் இருக்காது ஒரு பித்தனை போல் அலைவார் ஏனென்றால் தனுசு லக்கணத்திற்கு சந்திரனுடைய வீடாகிய கடகம் எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சந்திரனை பார்த்தாலோ சந்திரனுடன் சேர்ந்து இருந்தாலோ மனம் ஒரு இடத்துல நிற்காது மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிற மாதிரி மரத்துக்கு மரம் தாவும் குரங்கை போல் இன்றைக்கி எதை செய்யலாமா நாளைக்கு எதை செஞ்சிடலாமா கழித்து எதை செஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி மனம் எப்பொழுதுமே ஒரு நிலையில் இல்லாமல் படபடப்புடனே காணப்படுவார்கள் எதிலேயும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் உபயத்துக்கு ஏதோ செய்கிறோம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த தனுசு லக்கணத்திற்கு நான்காம் இடமாகிய மீனத்திலே குரு நின்று சந்திரன் பார்த்தால் ஒரு பித்தனை போலத்தானே இருப்பார்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திற்கு ஐந்து பனிரெண்டாம் வீடாகிய மேஷம் விருச்சகம் இந்த ராசியில் போய் குரு இருக்கார்னு வச்சுக்கோங்க அப்பவும் நல்ல பலன்கள் கிடைக்காது ஏனென்றால் மேசம் ஐந்தாம் வீடு அங்கே அசுபதி பரணி நான்கு பாதத்திலும் கார்த்திகை ஒன்றாம் ஒன்றாம் பாதத்திலும் குரு நிற்பார் அசுபதி பரணியில் குரு நின்றால் அசுப பலனையே கொடுப்பார் ஒருவேளை சூரியன் காலில் ஒன்றாம் பாதத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் நின்றால் யோக திசை நடக்கும் பட்சம் ஒருவேளை நன்மைகளை செய்யலாம் அப்போ இந்த தனுசு லக்கணத்திற்கு ஐந்தில் குரு அமர்ந்தால் நல்லது செய்வாரா அங்கே பகை பெறுகிறாரே நல்லது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி தாங்க பன்னெண்டாம் வீடாகிய விருச்சிகத்திலும் போய் குரு இருந்தாலும் யோக பலனை கொடுப்பதில் சற்றே தளர்ந்து விடுவார் இந்த குரு பகவான் சக்தியற்றவராகி விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்கணத்திற்கு விருச்சிக லக்கணம் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானமாகி விடுகிறது லக்னாதி பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் பலம் குன்றிவிடுகிறது அல்லவா அப்போ எப்படி நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் சரிங்க இந்த இப்போ குரு ஆறாம் வீடாகிய ரிசப்பத்தில் போய் சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன செய்வார் அப்படின்னும் பார்க்கணும் ரிஷபம் தனுஷிற்கு ஆறாம் இடமாகிறது அங்கே போய் குறி மறந்தாச்சு மறைஞ்சாச்சு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவுஸ்தானம் என்று சொன்னேன் அப்படி மறைந்த குரு சந்திரன் காலில் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் இருந்தால் அவர் என்ன பாடுபடுறாருன்னு சொல்ல முடியாது அதாவது வாழ்க்கை போகிறான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தனுசு லக்கணத்திற்கு குரு எட்டாம் இடத்துல அங்கே போய் உச்சம் பண்ணி அதாவது ரிசபத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அவரை வந்து அஸ்தமாதிபதி சந்திரனும் உச்சம் பெறுகிறார் பார்க்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா என்ன ஆகும் ஒன்று கடனில் இருக்கணும் அல்லது மருத்துவ செலவு ரெண்டுமே இல்லைன்னா எதிரிகள் இருப்பார்கள் ஆறாம் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துரு அல்லவா அப்போ இந்த மூணில் ஏதேனும் ஒன்றை கொடுத்து விடுவார் ஒன்று கடனை கொடுக்கணும் இல்லை மருத்துவ செலவை கொடுக்கணும் இல்லை விரோதிகளை கொடுக்கணும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்ததாக தனுசு லக்கணத்திற்கு ஏழு பத்தாம் இடமாகிய மிதுனம் கண்ணியில் போய் குரு இருக்கார் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வார் செய்ய ஜெயமாண்டர் நல்லது செய்கிறாரோ இல்லையோ கடுபலனை கொடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு கிரகம் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் நல்லது நடக்கும் ஐம்பது சதவிகிதம் ஆனால் கெடுதல்களை கொடுக்க மாட்டார் குருவிற்கும் புதனுக்கும் நட்பு என்றாலும் உறவு முறையில் அவர்களுக்குள் ஒரு விடுகிறார்கள் ஆகையால் இந்த குரு ஏழாம் இடமாகிய மிதுனத்திலும் பத்தாம் இடமாகிய கன்னியிலும் போய் அமர்ந்தால் நல்ல பலனை ஐம்பது பர்சன்ட் தான் கொடுப்பார் ஆனால் கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த குரு எட்டாம் இடமாகிய கடகராசியில் போய் சந்திரன் வீட்டில் போய் உச்சமாக உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் அஸ்தமாதிபதியும் அஸ்தமஸ்தானமும் வலுப்பெறக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு அப்படி வலுப்பற்றால் தான் கொடுப்பார் அந்த ஜாதகர் வாழ்க்கை போராட்டக்கலமாகத்தான் இருக்கும் சான் ஏற முலம் வலுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்க நோக்கி ஓடிட்டுருக்கும்போது பல இடையூறுகள் அவர்களுக்கு வந்து சேரும் அப்போ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது எட்டில் குரு உச்சம் அது சந்திரனுடைய வீடு அங்கே சந்திரன் ஆட்சி பெறுகிறார் கடகராசியாக இருந்திட்டாலோ அல்லது ரிசபராசியாக இருந்துட்டாலோ கடகத்திலே சந்திரன் ஆட்சி ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெறுகிறார் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இந்த கிரகங்கள் குருவும் சந்திரனும் இருந்தால் அவர் படும்பாடு பெரும் திண்டாட்டம்தான் வாழ்க்கையே போராட்டம் வாழ்ந்துதான் பாரடா அப்படிங்கிறது போல தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் தனுசு லக்கணத்திற்கு எட்டில் குரு உச்சம் அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனும் உச்சம்னு வச்சுக்கோங்க ரிஷபராபின்னு வச்சுக்கோங்க குதிரை குழியை தோண்டியதும் இல்லாமல் குப்பர கவித்த கதையாகிவிடும் அடு அடுத்தடுத்த அவர்கள் சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடைக்கற்கள் நிறைய இருக்கும் அந்த தடைக்கற்களை பூராம் பூரா தாண்டி 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 வர்றதுக்குள்ள அவருடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும் நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சலிச்சிக்கிறவாங்க இப்போ இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் ஆகிய சிம்மத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு தனது ஐந்தாம் பார்வையாக தனுசு லக்கணத்தை பார்க்குறார் தனுசு லக்கணம் ஒன்பதாம் இடம் சிம்மத்திலே சூரியன் வீட்டிலே குரு அங்கே இருந்து குரு தனது ஐந்தாம் பார்வையாக தனுசு பார்க்கிறார் அப்போ எப்படி இருக்கும் குரு வந்து உத்தரம் ஒன்றாம் காலில் இருந்தால் ஜாதகருக்கு குரு திசையோ சூரிய திசையோ நடந்துவிட்டால் யோகமோ யோகம் அள்ளி தெளிச்சிருவார்ல அள்ளி கொட்டிடுவார் அதிர்ஷ்ட காட்டு முழுவதும் இவருக்கு தான் நடக்கும் உங்கள் காட்டில் மழை போங்க அப்படிங்கிற மாதிரி தனுசு லக்கணத்திற்கு ஒன்பதில் குரு இருந்து லக்கணத்தை குரு பார்க்க ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் எல்லா யோகங்களையும் பெற்று விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப குரு ஐந்தேழு ஒன்பது நின்றால் கரிபெறி யோகம் அரசர் சேவை ஆனந்த வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக குரு லக்கணத்திற்கு ஐந்தில் இருக்கணும் இல்லை ஏழில் இருக்கணும் இல்லை ஒன்பதில் இருக்கணும் அப்போ லக்னத்தையோ ராசியை பார்த்துட்டால் அந்த தனுசு லக்னதாரர்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டோ அருண் நன்றி வணக்கம் வாலிய